Welcome back to PVS Kitchens. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்துருக்குறேன். மாவு பச்சரிசின்னு கேளுங்க, கேட்டு வாங்கி ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா திப்பி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட மூணு ஏலக்காய், ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க, எந்த வாழைப்பழம் வேணுமாலும் சேர்த்துக்கலாம். அது கூட கால் கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா இது கூட ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சிட்டிகை வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா வந்து கலக்கி விடுங்க. நம்ம சோடா உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாம்னா விட்டுங்க, அது ஆப்ஷனல் தான். நம்ம சோடா உப்பு சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக முண்டு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து எலும்பி வரும் மேலே. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அடியிலலாம் ஒட்டல. உங்களுக்கு பாருங்கள், நல்லாவே தெரியும் பாருங்கள். உடனே ஊற்றின உடனே திருப்பி விடக்கூடாது. மேலே எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா தான் திருப்பி விடணும். நீங்கள் உடனே திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும், உடனே உங்களால் திருப்ப முடியாது. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், என்னால் இப்போயுமே திருப்ப முடியல. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு திருப்பி போடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்திருக்குது. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஆப்பம் வந்து உள்ளுக்குள்ளெலாம் நல்லா மாவு வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரும். இல்லை அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து வேகாது. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட ஆப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் எழுதிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.